அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள சொந்தங்களே, நட்புகளே, நண்பர்களே, வணங்கி வாழ்த்துகின்றோம். பிப்ரவரி 16 தேதி தாயாம் திருவை புனித ஒனேசிம் என்கின்ற புனிதரது திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீர் அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கின்றாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் கொடுத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிலே கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா நற்செய்தி 23 பிரிவிலே 43 வாக்கு இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சிந்தனையோடு புனித ஒனேசிமினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். ஒனேசிம் பிரிகியாவைச் சேர்ந்தவர். இவர் கொலாசை நகரில் இருந்த பெரும் செல்வந்தராகிய பிலமோனிடம் அடிமையாய் வேலை பார்த்து வந்தார். ஒரு சில காரணங்களால் ஒனேசிம் பிலமோனிடமிருந்து தப்பியோடி ரோமை சிறையில் இருந்த பவுலிடம் தஞ்சம் புகுந்தார். அங்கே சில காலம் அவரோடு தங்கி அவருக்கு உதவிகள் புரிந்து வந்தார். இதற்கிடையில் பவுல் ஒனேசிம் தன்னோடு இருப்பது நல்லதல்ல, அவர் அவருடைய தலைவராகிய பிலமோனோடு இருப்பதே நல்லது என்று உணர்ந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஒனேசிமை மன்னித்து அவரை அடிமையாக அல்ல அன்பு சகோதரராக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் ஒனேசிமை பிலமோனிடம் அனுப்பி வைக்க அவர் அவருடைய குற்றங்களை மன்னித்து தனது சகோதரராக ஏற்றுக்கொண்டார். சில நாட்களுக்கு பின் ஒனேசிம் பிலமோனிடமிருந்து விடுதலை அடைந்து மீண்டுமாக பவுலோடு இணைந்து பணியாற்றினார். அதன் பிறகு தீமோதேயுவுக்கு பின் எபேசு நகரின் ஆயராக உயர்ந்தார். அங்கு அவர் ஆண்டவரின் நற்செய்தியை மிகுந்த வல்லமையோடு எடுத்துரைத்தார். இயல்பிலேயே சிறந்த பேச்சாளராய் விளங்கிய இவர் மறையுரைகளை வல்லமையோடு ஆற்றினார். இந்த நேரத்தில் கிறித்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை நடைபெற்றது. இதில் இவர் 18 சித்திரவதையை அனுபவித்தார். அத்தகைய தருணங்களில் எல்லாம் இவர் ஆண்டவர் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார். கிபி 95 வதைப்போர் இவருடைய கால்களையும் தொடையையும் முறித்து இவரை கொன்று போட்டார்கள். இவ்வாறு ஒனேசிம் ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மறைசாட்சியானார். செல்வி அமரி பாத்திமா அவர்கள் ஒனேசிமினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த நாளை திருநாளாக கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு நல்ல பாடம் என்ன என்று சொன்னால் மனமாற்றம்தான். ஒனேசிமினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு கணம் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் தான் செய்த தவற்றிற்காக தன்னுடைய தலைவரிடமிருந்து தப்பியோடி பின்னர் தன்னுடைய தவற்றை உணர்ந்து தலைவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவரிடமே பணியாற்றினார். ஒனேசிமின் இந்த மனமாற்றம் பின்னாளிலே அவரை ஒரு பெரிய புனிதராக மாற்றுகின்றது. பாவம் அல்லது தவறு செய்யும் எவரும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து மனம் மாற வேண்டும். அப்படி மனம் மாறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு போதிக்கின்ற முதல் போதனையே மனமாற்றம்தான். மார்க்கு நற்செய்தி 15 காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதுதான் இயேசுவின் போதனையாக இருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் போதனையை கேட்டு
மனம் மாறுவதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே நம்முடைய இந்திய நாட்டிலே மிகப்பெரிய ஞானியை ஞானியாக வாழ்ந்து மறைந்த சாது வாஸ்வானி அவர்களுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை இணைத்து சிந்தித்து பார்ப்பது மிகவும் பொருள் உள்ளதாக இருக்கும். ஒரு சமயம் சாது வாஸ்வானி நடத்தி வந்த மீரா பள்ளிக்கூடத்திற்குள் திருடன் ஒருவன் புகுந்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் திருடிக்கொண்டு ஓட முயன்றான். ஆனால் துரஷ்டமாக அவன் அங்கிருந்த காவலரிடம் ஆட்டிக்கொள்ள அவர் திருடனை நீதிமன்றத்திலே நிறுத்தினார். வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த திருடனுக்கு கடும் தண்டனை கொடுத்தார். இதற்கிடையிலே செய்தி அறிந்த சாது வாஸ்வானி நீதிபதியிடம் சென்று, ஐயா, அவன் திருடன் அல்ல, என் சகோதரன்தான். அவன் என்னுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து எதையும் திருடவில்லை, அவனை விட்டுவிடுங்கள் என்றார். மிகப்பெரிய ஞானி இவர். நிச்சயமாக இவர் சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து நீதிபதி அவனை விடுதலை செய்தார். எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டிருந்த அந்த திருடன் சாது வாஸ்வானியிடம் வந்து, நான் செய்தது மிகப்பெரிய தவறு, அப்படியிருந்தும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டீர்களே, இனிமேலும் நான் திருடமாட்டேன், மனம் மாறி நல்ல மனிதனாக வாழ்வேன் என்று சூளுரைத்து அதன்படி வாழ முயன்றான். மிகப்பெரிய திருடனை சாது வாஸ்வானி மன்னித்தவுடன் மனம் மாறி புதிய மனிதனாக வாழ முற்பட்டான். இறைவனும் நம் பாவங்களை மன்னித்து விட்டார். ஆகவே நாம் மனம் மாறி புதிய மனிதனாக வாழ்வதுதான் சிறப்பு மிக்கதாக இருக்க முடியும். ஆகவே தூய ஒனேசிமின் வாழ்வை நினைத்து மகிழ்ந்து விழா கொண்டாடுகின்ற இந்த நல்ல வேளையிலே நாம் மனம் மாறி புதிய மனிதர்களாக வாழ்வோம். அதன் வழியாக நாம் இறைவனை நிறைவோடு வாழ்விலே போற்றுவோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு பயணிக்க விழைவோம். இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு அருள்வாக்கு குடும்பம் நன்றி சொல்லி பாராட்டுகின்றது. நேயர் பெருமக்களே, எம்மோடு இணைந்து புனிதருடைய வாழ்வை கேட்டு மகிழ்ந்த உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.